ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு வேறு லெவல் ப்ரோ டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா, நீங்கள் வந்து நூபாக இருந்தாலும் இனிமேல் உங்களை பார்க்கும்போது ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னே கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த லெவலில் உள்ள ஒரு அஞ்சு வேறு லெவல் ப்ரோ டிப்பை தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை ப்ரோ பிளேயர்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கலாம், அதனால மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லி வெப்பன் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பேனு அதே மாதிரி கட்டானா இதை மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா மெல்லி வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் மெயினாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகு வேண்டி கட்டானா இல்லை வந்து பேட்டு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சில சாதனத்தை பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மெல்லி வெப்பன்ஸ் எதுக்கு யூஸ் படுத்துவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட குளோவாலி எதுவுமே இல்லாத ஒரு டைமில் எனிமேட் வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் ஆகிறது தான் இந்த மெல்லி வெப்பன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மெல்லி வெப்பனை யூஸ் படுத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே மெல்லி வெப்பன் யூஸ் படுத்தும் போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் படுத்த என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு ஐட்டம் அப்படின்னா பேன் யூஸ் படுத்தினா, நீங்கள் பேன் யூஸ் படுத்துனீங்க அப்படின்னா எனிமி கிட்ட வந்து மேக்ஸிமம் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா எவ்வளோ ஒருத்தர் உங்களை வந்து ஸ்கோப்பு போட்டு ரேஞ்சிலேருந்து அடிக்கிறோம் அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா அது வந்து பேனில் தான் படும் முதல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்கலாம். அந்த ஒரு காரணத்தால் நீங்கள் எப்போவுமே மெலி வெப்பன் யூஸ் படுத்தும் போது பேங்க் டேமேஜ்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேன் கிடச்சி அப்படின்னா பேன் எடுத்துக்கோங்க. இந்த அழகு வேண்டி இந்த பேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டானா இதை மாதிரி பட்டதெல்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனிமிஸ் உங்களை வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கிடச்சி அப்படின்னா பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கைத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்கும். ஓகேவா, எனிமி உங்களை அடித்தான் அப்படின்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கைத்துமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா செகண்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா லேண்ட்மைன் ட்ரிக் தான். உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச் போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிவைவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்க காரணத்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு டைமில் இந்த ஒரு லேண்ட்மைன் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா லேண்ட்மேன் கிடச்சாலுமே அதை கிடச்ச ஒரே இடத்துல அப்படியே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேவா, சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டாமல் பார்த்தீங்கனா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எனிமே பார்த்தீங்கன்னா இறங்குறா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூனு வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல அவன் வந்து இறங்கினா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு காரை தான் எடுப்பான். ஓகேவா, அந்த டைமில் நீங்கள் வந்து காருக்கு மேலே லேண்ட்மேன் வச்சுங்க அப்படின்னா அவன் கார் எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெத் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸாக ஒரு கில் கிடச்சிரும். நீங்கள் சிம்பிளாக ஒரு லேண்ட்மேன் வைக்கிற மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து கொல்லுறீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட் ரிவைவ் பண்ணுறதுங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸை தேடி போவானுங்க. அப்படி லூட் பாக்ஸை தேடி போகும்போது நீங்கள் வந்து லூட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லேண்ட்மேன் வச்சிங்க அப்படின்னா அதன் மூலம் மட்டும் உங்களுக்கு வந்து கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா கில் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேவா, கில்லே எடுக்காத நேரத்துலலாம் இந்த ஒரு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா போனஸ் கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூப் வால்க் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். இது நீங்கள் வந்து ஒரு ரூம் மேட்ச் அதாவது ஒரு ஒன் டைம் மேட்ச்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ரேங்க்டு மேட்சோ கிளாஸ்கர் மேட்ச்லயோ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து ஒன் டைப்பில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நூப் வால்க் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு நூப் பண்ணும்போது ரெண்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன ப்ரோ ப்ரோ டிப்ஸ்னு சொல்லிட்டு நூவு மாதிரி நடக்க சொல்கிறே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து நூபு மாதிரி ஓடும்போது உங்களுக்கு வந்து எனிமி உங்களை வந்து ஹெட்ஷாட் அடிக்க நினச்சா அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து உங்கள் மேலே உள்ளாது. ஓகேவா, ஏன்னா வந்து நீங்கள் வந்து மூவிங்கில் இருக்கிறீங்க, அந்த ஒரு காரணத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஹெட்ஷாட் வந்து உள்ளாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதை மாதிரி மூவிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து எனிமிக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து ஈஸியாக போடலாம். நீங்கள் வந்து ஏமா வந்து தர சைடில் வந்து ஏமோ வந்து வச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து வச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து ஏமோ வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து ட்ராக் பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ரூம் மேட்ச் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒன் டேப் மேட்ச் இல்லை வந்து ஒரு ரேங்க்டு மேட்சோ கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒன் டேப்பில் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் டேப் கன்று நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிற ரெண்டு ட்ரிக்குமே உங்களை வந்து வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தான். அதில் முதல்ல உள்ள ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட மேலே இருக்கிறான் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஒரு குளோவாலில் கவர் ஆகிருக்கிறான். அப்படி அவன் வந்து வீட்டோட மேலே இருக்கும்போது நம்ம வந்து கீழே நிற்போம், கீழேருந்து மேலே ஏறும்போது அவன் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடுவோம். ஏன் அப்படின்னா அவன் வந்து மேலே இருக்கிறான், நீங்கள் வந்து கீழே இருக்கிறீங்க, அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடுவான். அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கு. இப்போ நீங்கள் வந்து மேலே இருக்கிறோன்னா நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக வந்து மேலே போகிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி மேலே இருந்த இடத்துக்கு வந்துடணும். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக அவன்
அவன் வந்து என்ன நினைப்பான், மேலே இருக்கிறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நீங்கள் வந்து இவனை வந்து ரஷ் பண்ணி அடிக்க போறீங்க அப்படின்னு வந்து அவன் வந்து நினைப்பான். அந்த ஒரு காரணத்தில் அவனை பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண நினைப்பான். ஓகேவா? அப்படி ஃபயர் பண்ண நினைக்கும் போது நீங்கள் திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது அவரை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கில் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். இதே மாதிரி நீங்கள் வந்து குளோவாலையும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீடியோட உங்களை வந்து போட்டிருக்கேன். குளோவாலையும் பார்த்தீங்கன்னா எரிமையும் பார்த்தீங்கன்னா குளோவில் கவர் ஆகிருக்கான், நீங்களும் குளோவாலில் கவர் ஆகிருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி வந்து அவன் வந்து கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற மாதிரி போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடணும். அப்போ அவன் வந்து உங்களை வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான். அந்த டைமில் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு, ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லானது. ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் கில் பண்ணுறது. இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்பர் ஒன்ல பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான். அதாவது ஏம் ஸ்விட்சிங் அப்படின்னு வந்து இதோட நேம் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்க போறீங்க. ஓகேவா? அவனோட மண்டையில் தான் ஹெட்டில் தான் நீங்கள் வந்து ஏம் வச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது அது வந்து ஹெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி பாடியில் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்செட் கீழ் போயிடும். அதே மாதிரி எனிமி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாக மாட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓட நினைச்சா அப்படின்னா முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு சாக மாட்டான். இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போகும்போது ஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி டிஃபால்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து ஸ்கோப் போட்டாலுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனிமிக்கு மேலே ஏம் பார்த்தீங்கன்னா உள்ளது காட்டும். அதுவும் எனிமிக பாடியில் பார்த்தீங்கன்னா ஏம் வந்து காட்டும். இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் விழாது, ஆனால் எனிமியோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏம் வந்து ரெட் டாட் பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு. இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல யூஸ் படுத்தலை அப்படின்னா, ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரேண்டமாக அவனுக்கு மேலே வந்து ஏம் விழணும் அப்படின்னு சொல்லும் இது வந்து டிஃபால்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அந்த டைமில் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் படுத்தி எனிமை ஈஸியாக வந்து அடிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எனிமி அப்படியே இருக்கிறான், ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறான், நீங்கள் அவனை பக்கத்தில் இருக்கிறீங்க, அவனை வந்து மண்டலே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங்ஸில் போய் டிஃபால்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து ப்ரிசிசஸ் ஆன் ஸ்கோப் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஒரு ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவனோட ஹெட்டில் நீங்கள் ஏம் வச்சிங்க அப்படின்னா ஹெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, வேறு ஒரு எந்த இடத்துலையுமே விடாது. அந்த எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் அவ்வளோ. ஆனால் இதில் ஒரு டிஃபால்ட் என்ன அப்படின்னா, அதே நான் வந்து சொல்லிடுறேன், இது வந்து எல்லா டைம்லேயும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த நீங்கள் இந்த ஸ்கோப்பை நீங்கள் வந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனிமி மேலே ரெட் டாட் பார்த்தீங்கன்னா விழாது. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எடுத்து அவனோட மேலே வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகாது. பட் ஒரு இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெட்செட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல அவன் வந்து அப்படியே வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து கரெக்டாக ஹெட்செட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் படுத்தி பார்க்கலாம். உங்களை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.